श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशति यस्य वाग्वृत्तिपर्यन्ताय च राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभ्रतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्तीयं सूरयः तेजो वारिवृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन तदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामैकते किं वः परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखं खादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो प्रतिका भुवि भावुकाः। आचार्य अनुग्रहत्नाल श्रीमद् भागवतत्ल இதுவரைக்கும் எட்டு ஸ்கந்தங்கள் இந்த ஸ்கந்தங்கள்ல மகர்ஷி நமக்கு பண்ணின உபதேசங்களை அனுபவித்தோம். இப்பொழுது ஒன்பதாவது ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பம் முதல் அத்தியாயத்தில் சொல்ற விஷயங்களை நாம பார்க்க இருக்கின்றோம். எட்டாவது ஸ்கந்தத்துல கஜேந்திர மோட்சம் அமிர்த மதனம் அதே மாதிரி வாமனாவதாரம் திரிவிக்ரமாவதாரம் மத்ஸ்யாவதாரம் இப்படி எம்பெருமானுடைய அத்தியுதமான சேஷ்டிதங்களை எல்லாம் நாம அனுபவித்தோம். அகம் பக்த பராதீனஹா என்றது பெருமாளுடைய வார்த்தை. நான் எனக்கு சுதந்திரன் கிடையாது, நானே பெருமாள் சொல்றேன், நீங்கெல்லாம் ஒன்னா என்ன சர்வ சுதந்திரனாக நினைச்சிருங்கோ, ஆனா நான் அப்படி இல்லை. அகம் பக்த பராதீனஹா, நான் பக்தர்கள்லாம் என்ன சொல்றாளோ அப்படி செய்யறவனாக தான் நான் இருந்துட்டுருக்கேனே தவிர நான் சர்வ சுதந்திரன் இல்லைன்னு பெருமாள் சாதிக்கிற. அப்படி தான் பக்த பராதீனனாக இருந்தமைய அப்படி இருக்கிற ஒரு விஷயங்களை இந்த ஒன்பதாவது கந்தத்தில் நிரூபணம் பண்ண போகிற மகர்ஷி. இந்த ஒன்பதாவது ஸ்கந்தத்தில் வரைச்சே சூரியவம்ச வர்ணனத்தை முதல்ல சொல்லி சொல்கிறார். சூரியவம்சம் சந்திரவம்சம் என்று ரெண்டு வம்சங்கள். சூரியவம்சத்தில் தான் பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணார், சந்திரவம்சத்தில் தான் பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணார். இப்படி சூரிய வம்சத்தினுடைய விஸ்தாரமான ஒரு விருத்தாந்தங்களையும், அதாவது வசுதா கண்ணனுடைய விருத்தாந்தம் சந்திரவம்சத்தில் அவதாரம் பண்ண கண்ணனுடைய விருத்தாந்தத்தை தான் ரொம்ப ரொம்ப விஸ்தாரமாக சொல்லப்படுற. அதுக்கு முன்ன சூரிய வம்சத்தினுடைய ஒரு விசேஷத்தையும், சூரிய வம்சத்தில் பெருமாள் அவதாரம் பண்ணினதையும், சூரிய வம்சத்தில் எழுந்தொள்ளியிருந்த ராஜாக்கள்லாம் பரம பாகவதர்களாக இருந்த நிலையையும் இந்த ஒன்பதாவது கந்தத்தில் சுருக்கமாக சொல்ல இருந்துருக்க. இப்ப பரீட்சித்த மகாராஜா மகர்ஷி சுகரை பார்த்து கேட்கிற, மன்வந்தராணி சர்வாணி துவயோக்தானி ஸ்ருதானி மே வீரியாண்யனந்த வீரியஸ்ய ஹரே ஸ்தத்ர கிருதானி ச யோசௌ சத்யவ்ரதோ நாம ராஜரிஷிஹி திரவிடேஸ்வரஹ ஞானம் யோதீத கல்பாந்தே லேபே புருஷசேவையா ச வை விவஸ்வத புத்திர மனுராசீதி ஸ்ருதம் இஷ்வாகு பிரமுகா நிருபாஹ தேஷாம் வம்சம் பிருதக் பிரம்மன்னே வம்சானுசரிதானி ச
कीर्तयत्स्व महाभाग नित्यं शुश्रूषतां हिनः ये भूता ये भविष्याश्च भवन्त्यद्यतनाश्च ये तेषां नः पुण्यकीर्तीनां सर्वेषां वद विक्रमन् विक्रमान्। இப்போ பரீட்சித் மகாராஜா சாபத்தினால தன்னுடைய பிராணனை இன்னும் ஒரு நாள்லயோ ரெண்டு நாள்லயோ விட இருந்துட்டு இருக்க அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம். அந்த சன்னிவேசத்துல தான் அந்த கடைசி வாரத்துல தான் சுக மகர்ஷி எம்பெருமானுடைய விருத்தாந்தங்களை எல்லாம் சொல்ற. இப்படி இந்த பகவத் கதையை கேட்கறதுனால அவருக்கு தாம் போக போறோன்ற எண்ணத்தினால வரக்கூடிய துக்கம் தொழியும் இல்லையா? அமிர்தபானம் பண்ணின மாதிரி இருந்துட்டு இருக்கான் அவருக்கு. அந்த மகர்ஷி பரீட்சித் மகாராஜா இவரை பார்த்து கேட்கிறேன், சுக்கரை பார்த்து கேட்கிறேன், நீங்க மன்வந்தரங்கள்லாம் பத்தி விஸ்தாரமா சொல்லி சொல்லியாச்சு, இப்ப இதுக்கு முன்னா மத்தியாவதாரத்தை பத்தி விருத்தாந்தத்தை சொல்லச்சு, சத்யவிரதன்னா திரவிட தேசத்து ராஜா பாண்டிய தேசத்து ராஜாவா இருந்தவன் பெருமாளிடத்திலேயே ஈடுபட்டு பயோவிரதம் தீர்த்தம் மாத்திரம் சாட்டு இருந்து அந்த யோகத்துல பகவத் சாட்சாத்காரத்தையும் பெற்று அந்த மத்தியாவதாரத்துல அந்த மத்தியமாக பெருமாள் அவதாரம் பண்ணி அவருடைய சாட்சாத்காரத்தையும் பெற்று ரொம்ப விசேஷமாக இருந்தார்னு சொல்லி சொன்னார். அவர் தான் அந்த சத்யவிரதம் தான் சூரியனுக்கு புத்திரனாக பிறந்து வைவஸ்வத மனுவாக ஆகி லோகங்களை ஆண்டான்னெல்லாம் சொல்லியிருக்கா சொல்றாரு இல்லையோ. அந்த வைவஸ்வத மன்வந்தரத்துல நடந்த விசேஷங்கள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்ல வேண்டும். தேஷாம் வம்சம் பிரதக்கு அந்த சூரிய வம்சத்தினுடைய வம்சத்தை எனக்கு தனித்தனியாக அதுல யார் யாரெல்லாம் அவதாரம் பண்ணா பிறந்தா அவள்லாம் என்னென்ன பண்ணா என்னன்ற விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன சொன்னார். இப்ப ஹிஸ்டரி கேட்கறதுனால என்ன லாபம்? எத்தையோ இப்ப நம்ம கேட்கிறோம், நமக்கும் தான் இப்ப நம்ம ஊரை கூட தான் அக்பர் ஆண்டான் ஹுமாயூன் ஆண்டான் அப்புறமா அவுரங்கசீப் ராஜாவா இருந்தான் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். இவாளுடைய விருத்தாந்தத்தை கேட்டதுனால நமக்கு என்ன பரம புருஷார்த்தம் வந்துட போறதுன்னா இப்படி எல்லாம் நாட்டையே நாசம் பண்ணான்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்படி அப்போ அவுரங்கசீப் மாதிரி இருந்தவன்லாம் நமக்கு பிரம்மத்வேட்டா இருந்து எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய வேத மதங்களும் வேத போதிதமாக இருக்கிற இது எல்லாம் நாசமாகும்படியாக பண்ணினான்றது தான் நாம தெரிஞ்சுக்கிறோம். இது தெரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி இது கதையை தெரிஞ்சின்றது ஹிஸ்டரியை தெரிஞ்சின்றதுனால சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுனால எதனால் லாபம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு தான் சொல்றேன், நான் அந்த மாதிரி மனுஷாளுடைய சரித்திரத்தை நான் கேட்கல. யாரெல்லாம் புண்ணிய புருஷாளா இருந்தாலோ அவளுடைய சரித்திரத்தை தான் நான் கேட்கிறேன். நான் யாரெல்லாம் லோகத்துக்கு நாசத்தை ஏற்படுத்தினாலோ அவளுடைய சரித்திரத்தை நான் கேட்கல. ஏ பூதா ஏ பவிஷ்யாஷ்ச பவந்த் அத்யதனாஷ்ச ஏ தேஷாண்ண புண்ணியகீர்த்தினாம் சர்வேஷாம் வேத விக்ரமான்னு சொல்லி சொன்னார். இவர் மகர்ஷி சுக, இவருக்கு எல்லாமே தெரியும், ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளும் தெரியும், இப்ப நடக்கிறதும் தெரியும், இனிமேல் நடக்க போறதும் தெரியும். இந்த கவிகள் மகர்ஷிகள்னு சொல்லச்சு, இந்த கவின்னு சொல்லச்சு கிராந்ததர்ஷிகள் கவிகள்னு சொல்லுவார். அதாவது காலத்துக்கு அப்பாற்பட்டதான பார்வையை உடையவர்கள். நமக்கெல்லாம் வர்த்தமான காலத்துல இங்க நடக்கிற நம்ம புலனுக்கு எட்டின இடத்துல நடக்கிற விஷயத்தை தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இவெல்லாம் காலம் கடந்த தரிசிகள், ஏற்கனவே நடந்ததும் சொல்ல முடியும், இங்க இல்லாத வேற ஊர்ல இப்ப நடக்கிற விஷயத்தையும் சொல்ல முடியும், பவிஷ்யத்து வரப்போற விஷயத்தையும் சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர்களாக மகான்களாக இருக்கிறபடினால உமக்கு தான் தெரியும். தேஷான்ன புண்ணியகீர்த்தினாம் சர்வேஷாம் வத விக்ரமான்னு புண்ணியகீர்த்திகள் யாருடைய சரித்திரங்களை சொன்னமானாக்க கேட்டமானாக்க எல்லாருக்கும் க்ஷேமம் ஏற்படுமோ அப்பேற்பட்ட மகான்களுடைய சரித்திரத்தை நீர் எனக்கு சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ற.
இதுதான் பாகவத தன்னுடைய விசேஷமே இதல்ல எத்தனையோ கிளைக்கதைகள் எல்லாம் வரதே அந்த கிளைக்கதைகள் எல்லாம் சொல்றதுக்கு என்னன்னா ஒவ்வொரு இடத்திலேயும் புண்ணிய கீர்த்திகளாக மகான்களுடைய சரித்திரம் தான் அங்கங்க சொல்லப்படுகின்றன அதை கொண்டு நமக்கு அதை கேட்கறதுனாலேயே நமக்கு க்ஷேமம் ஏற்படும் என்பதை சொல்லி சொல்ற ஏவம் பரீட்சிதா ராஜா சதசி பிரம்மவாதினாம் பிருஷ்ட புரோவாச்ச பகவான் சுகா பரம தர்மவித் என்னென்ன வார்த்தை எல்லாம் போடுற பாருங்க ஏவம் பரீட்சிதா ராஜா சதசி பிரம்மவாதினாம் பரீட்சித் மகாராஜா சுகரை ஏகாந்தமா கேட்கல பிரம்மவாதிகள் பிரம்மத்தையே எப்பவும் தியானம் பண்ணிட்டு இருக்கிறவா பிரம்ம விஷயக்குமான விசாரம் பண்ணிட்டு இருக்கிறவா அப்படிப்பட்ட மகான்கள்லாம் இருக்கிற சதஸ்ல பரீட்சித்து மகாராஜா பரீட்சித்து மகாராஜா சுக மகர்ஷிய பார்த்து சொல்லி சொல்ல கேட்கிறேன் அவ அப்போ இவ கேட்ட கேள்விக்கு பகவான் சுகா சுக மகர்ஷியும் பரம தர்ம வித்தைய தர்மத்தை தெரிஞ்சவ எது சொன்னா க்ஷேமம் உண்டாகுமோ அதை சொல்றேன் எது சொன்னா நமக்கு புண்ணியம் உண்டாகுமோ எதை கேட்டாக்கா நமக்கு புண்ணியம் உண்டாகுமோ அதை சொல்றவராக இருக்க இப்படி தர்மத்தை தெரிஞ்சவராக இருந்துட்டு இருக்கிற சுக மகர்ஷி விஸ்தாரமா சொல்லி சொல்ற ஸ்ரூயதாம் மனுவோ வம்சா இந்த மனு வம்சத்தை பத்தி நான் சொல்ல போறேன் நானு அதை நான் விஸ்தாரமா சொல்றேன் நானு அதை ரொம்ப விஸ்தாரமா சொல்றதுக்கு யாராலையுமே முடியாது எத்தனையோ 100 வருஷம் இருந்தா கூட இந்த மனு வருஷத்தினுடைய சூரிய வம்சத்தினுடைய பிரபாவத்தை சொல்ல முடியாது ஆனா இந்த இடத்துல இந்த இப்ப நான் ஒரு ஓரளவு சுருக்கமா நான் சொல்றேன் நீ எவ்வளவு எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயத்த நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி சொல்றேன் விஸ்வம் கல்பாந்தே நகிஞ்சனே சமபவதி பத்மகாசோ பத்மகோசோ ஹிரண்யநபாம் பெருமாள் ஹிரண்மயாம் பெருமாள் மகாப்பிரளய காலத்துல பெருமாள் ஒத்தரே தான் இருந்திருந்தார் ஆனீதவாத்தக்கு ஸ்வதயான்னு வேதம் சொல்றது பெருமாள் ஒத்தரே தான் இருந்தேன்னு சொன்னா அப்ப பிராட்டி இருந்தாளா இல்லையா மகாலட்சுமி இருந்தாளா இல்லையான்னு பெருமாள் இருந்தேன்னு எங்கெங்கெல்லாம் சொல்றோமோ அங்கெல்லாம் மகாலட்சுமியும் கூட இருந்தேன்னு அத வியக்தமாகவே ஸ்வதா சப்தத்தினால பிராட்டி சொல்லப்படுகிறார் அந்த மகாப்பிரளய காலத்துல பிராட்டியோடு சேர்ந்து இருந்திருந்த பெருமாள் ஒத்தர் தான் இருந்தேன்னு அர்த்தம் அதுக்கே தவிர பெருமாள் ஒத்தர்னா பிராட்டி இல்லாத பெருமாள் மாத்திரம் இருந்தேன்னு அர்த்தம் கிடையாது அந்த இடத்துல அப்படி பிராட்டியும் பெருமாளுமாக அந்த திவ்ய தம்பதிகள் மாத்திரம்தான் இருந்த ஒரு காலம் அந்த மகாப்பிரளய காலம் முடிஞ்ச உடனே அந்த தயாதேவி பெருமாளுடைய தயை பெருமாளை பிரேரணை பண்றாளாம் ஐயோ இந்த லோகத்துல இந்த சேதனங்கள்லாம் கர்ணகலைபுரங்கள்லாம் இல்லாமல் சரீரம் இல்லாமல் இந்திரியங்கள்லாம் இல்லாமல் சுகதுக்க அனுபவம் இல்லாமல் அசேதனம் மாதிரி இருந்துருக்கு இதுகளுக்கெல்லாம் கர்ணகலைபுரங்களை கொடுத்து சுகதுக்க அனுபவத்தை ஏற்படுத்தி இந்த சேதனங்கள் எல்லாவற்றையும் நல்வழிப்படுத்தணுமேன்னு அந்த பெருமாளுடைய தயையினாலே பிரேரிக்கப்பட்டவராக பெருமாள் திருஷ்டி பண்றே அப்படி திருஷ்டி பண்ணச்சே முதல் முதல்ல கிரண்யகர்ப்பன் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பிரம்மாவை சிருஷ்டி பண்றார் தன்னுடைய நாபியிலிருந்து சசிய நாபே சமபவதி பத்மகோஷா ஹிரண்மயாம் தஸ்மின் ஜக்ஞே மகாராஜ ஸ்வயம்பூஷ்டதுரானனஹாம் அவருடைய நாபியிலிருந்து தாமரப்பூ கிளம்பித்து அந்த தாமர புஷ்பத்துல பிரம்மா 4 தலைகளோட கூட பிரம்மா சிருஷ்டி பண்ணார் பெருமாள் அப்புறமா பிரம்மா அவனுடைய மனசுல இருந்து மரீச்சின்றது சிருஷ்டி பண்ணார் அப்புறம் கஷ்யப பிரஜாபதி அப்புறம் அதிதி இப்படி எல்லாம் சிருஷ்டி பண்ணி அதுக்கப்புறமா மனு ஸ்ராத்த தேவன் இப்படி எல்லாரையும் சிருஷ்டி பண்ணார் பிரம்மா சிருஷ்டி பண்ண முடியாத அப்ப எல்லா சிருஷ்டிக்கும் மூல காரணமாக இருந்துருக்கிறது பெருமாள் தான் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் இப்படி எல்லா சிருஷ்டிக்கும் மூல காரணமாக இருந்துருக்கிற சூரியனுடைய வம்சத்துல மனுவாக அவதாரம் பண்ணி விவஸ்வான்றதாக இருந்திருக்கிற சூரியனுடைய வம்சத்துல வைவசத்த மனுவில் இக்ஷ்வாக்கும் முதலிய இக்ஷ்வாக்கும் இருக்க சரியாதி திஷ்ட திருஷ்ட
கருஷகான்னு நரிஷ்யந்தம் பிரஷக்ரம் ச நபகம் ச கவிம் விபுன்னு இப்படி மனோசனுடைய இதுல சூரியவம்சத்துல இவாள்லாம் பிறந்தாளாம். இவாளுடைய விருத்தாந்தங்களை பத்தி இப்ப சுருக்கமா சொல்றேன்னு ஆரம்பிக்கிறேன். அப்ரஜஸ்ய மனோபூர்வம் வசிஷ்டோ பகவான் கிள மித்ராவர்ணயோ இஷ்டம் பிரஜார்த்தம் கரோத் பிரபு. மனுக்கு ஒரு சமயத்துல குழந்தைகள் இல்லாமல் இருந்துதான். அந்த குழந்தைகள் இல்லாமல் இருக்கச்சே அப்போ தன்னுடைய குலகுருவாக இருந்திருக்கிற வசிஷ்டரை பார்த்து பிரார்த்தனை பண்ற, எனக்கு குழந்தை வேணும், ஆகையால மித்ராவருணன்ற ஒரு தேவதையை குறிச்சு யாகம் பண்ணணும், அந்த யாகத்தை நீர் தான் நடத்தி வைக்கணும்னு பிரார்த்தனை பண்றாம். இப்படி இப்ப மனுக்கு இந்த இக்ஷாக்கு முதலிய 10 குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்ன மனு வந்து யாகம் பண்ணேர், யாகம் பண்ணிதான் அவள் குழந்தை வந்ததுன்னு சொல்லி சொல்லணும். அப்போ அதுல யாகத்துல சங்கல்பம் பண்ணிப்போம், எந்த ஒரு காரியம் பண்ணாலும் சங்கல்பம் பண்ணிக்காத காரியத்தை பண்ண முடியாது. அது நல்ல காரியமா இருந்தாலும் சரி, அந்த எந்த ஒரு நல்ல காரியத்திலயும் சங்கல்பம் பண்ணிக்கச்சு. மனுக்கு சங்கல்பம் பண்ணி வச்சிருக்கே இவனுக்கு ஒரு புருஷ குழந்தை பிறக்கணும்னு சங்கல்பம் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் அத்வர்யு ஹோதா இப்படி எல்லாம் 4 ரித்விக்குகள் உத்காதா இப்படி எல்லாம் 4 ரித்விக்குகள் சொல்லப்பட்டிருக்கின்றனர் யாகத்துல. இப்ப ஸ்ரத்தான்னு மனுனுடைய மனைவி, அந்த ஸ்ரத்தாக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசையா இருக்கும். மனுவுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசை, அவர் தான் யாகம் பண்ணுகிறார், யாகம் பண்ணதுனால சங்கல்பம் பண்ணிட்டதே ஆண் குழந்தை பிறக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு. ஸ்ரத்தா என்ன பண்ணிட்டா, தனக்கு பெண் குழந்தை வேணும்னு அவளுக்கு ஆசையா இருந்தா, அங்க ஹோதான்னு ஒரு ரிச்சிக்கு இருக்க, அவரிடத்துல போய் அவர் தான் மந்திரம்லாம் சொல்ற வேண்டியவர், அத்வர்யு ஹோமம் பண்ண வேண்டியவர், இவர் மந்திரம் சொல்லுவே, மந்திரம் சொன்ன பிற்பாடு அத்வர்யு ஹோமம் பண்ணுவே. இப்ப அவர் என்ன பண்ண, அவர்கிட்ட போய் ஸ்ரத்தா போய் சொல்றாளா, எனக்கு பெண் குழந்தை போகணும்னு ஆசையா இருக்கு, பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன மந்திரம் சொன்னாக்க பெண் குழந்தை பிறக்குமோ அந்த மாதிரி ஹோமம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். போதாவா இருக்கிறவ அவர் முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கிச்செல்லாம் அவர் கவனிக்கலன்னு வச்சுக்கணுமா, என்ன வச்சுக்கணும்னு சொல்ல முடியல இந்த இடத்துல. இல்ல இவள் இடத்துல ஒரு தயனியம், இவள் இடத்துல ஒரு தய, ஐயோ இப்படி வந்து கேட்கிறாள, ஆசைப்பட்டு பெண் குழந்தை வேணும்னு கேட்கிறாளேன்னு சொல்லிட்டு அவரும் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய மந்திரங்களை சொல்லி அத்வர்யோ கொண்டு ஹோமம் பண்ண வச்சார். யாகம் முடிஞ்சிடுத்து. பிரேஷிதோத்வர்யுணா ஹோதா தியாயம் சத் சுசமாஹிதா ஹவிஷி வியகரத்தேன வஷட்காரம் கிருணம் திஜஹா. இப்படி ஹவிஸ்ல இப்படி மந்திரங்களை சொல்லி பெண் குழந்தை குறவுக்கிற மாதிரி பண்ணியாச்சு. அப்ப கடைசியில பார்த்தா குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்தா பெண்ணு குழந்தை பிறந்துச்சு. இவர் மனு சங்கல்பிச்சின்றதோ ஆண் குழந்தை பிறக்கணும்ன்றது, பிறந்திருக்கிறதோ பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு ஈழான்னு பேர் வச்சிருக்க, கண்ணேளா நாமசா பவத்து. அந்த குழந்தையை பார்த்து இவருக்கு சந்துஷ்டி ஏற்படல. நாம சங்கல்பம் பண்ணின்றது ஒண்ணு, நடக்கிறது ஒன்னா இருந்துருக்க. அப்போ விநாயகம் பிரகுர்வானு பிள்ளையார் பிடிக்கணும்னு ஒரு காரியம் பண்ணனாக்க, ஆரம்பிச்சோம்னாக்க அது குரங்காட்டம் இருந்ததுன்னாக்கா அது பிள்ளையார் ஆயிடுமாண்ணா, அப்ப அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதான் மனு தனக்கு குழந்தை பிறக்கணும், புத்திரன் சந்ததி இருக்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணச்சே, இவன் நடுவாந்தரத்துல பூந்து பெண் சந்ததி வந்துடுத்து. இளான்றது ஒரு பெண் பிறந்த உடனே அவருக்கு அதிருப்தி ஆயிடுச்சு. இப்ப இதுல என்னமோ தப்பு நடந்திருக்கு, தப்பு நடந்ததுனாலதான் நாம சங்கல்பிச்சின்ற பிரகாரம் நமக்கு பலன் கிடைக்கல, இதுல என்ன தப்பு நடந்ததுன்றத பார்க்கணும்னு அவர் வசிஷ்ட மகர்ஷி இடத்துல போய் கேக்குறே. விபரீயமோ கஷ்டம் ஐவம் சாத் பிரம்ம விக்ரியா, இதுக்கு என்ன காரணம்ன்றத போய் அவரை கேட்டேன். அவரும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே கொஞ்சம் யோசனை பண்ணி தியானம் பண்ணி பார்க்கிறேனா, தியானம் பண்ணி பார்த்த உடனே
இந்த சங்கல்பத்துல பன்னிரண்டத்தை மாத்தி ஹோதான்ற ஒரு ரித்விக்காக இருந்திருக்கிறவர் பண்ணிருக்கே, அதனாலதான் இவருக்கு இளான்ற பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு அதை தெரிஞ்சுட்டேரவ. ஏதத் சங்கல்ப வைஷமியம் ஹோதுஸ்தே வியபிசாரதா, நீ சங்கல்பம் பன்னிரண்டதை காட்டிலும் மாறுபட்டதான பலன் கிடைச்சதுக்கு காரணம் நீ நியமிச்ச ரித்விகனுடைய ஒரு தவறுதான். அதனாலதான் சரி போனா போட்டோம், ஆச்சாரியாளா இருந்திருக்கிறவா தன்னை சேர்ந்தவாளாக சிஷ்யாளாக இருக்கிறவாளுக்கு எப்பவும் நன்மையே நினைக்கிறவாளாக தான் இருப்பா ஆச்சாரியா, அதுவும் குலகுருவாக இருந்திருக்கிறவா எந்த ஒரு சமயத்திலையும் இவாளுக்கு கெடுதி வரணும்னு நினைக்கவே மாட்டா. சரி போனா போயிட்டு போறது, உனக்கு இப்பவும் ஒரு நன்மக்கள் பேரு புருஷ பிரஜையா பிறக்கிறதுக்கு என்னுடைய தேஜஸ்னால என்னுடைய பராக்கிரமத்தினால நான் பண்றேன்னு பெருமாள் அவர் வசிஷ்டர் சொல்லி அவர் பெருமாளை தியானம் பண்ணி அந்த பெருமாள் மூலமாக இந்த இளான்ற பெண்ணே இவளே புருஷனா ஆயிட்டானோ. புருஷனா ஆன உடனே அவனுக்கு சுத்திம்னன்னு பேர் வச்சுட்டான். தஸ்மை காமவரம் துஷ்ட பகவான் ஹரிரீஸ்வர ததா விலாபவது தேன புருஷர்ஷபா. அந்த இலாவே அவ சுத்தியம்னன்னு புருஷனா மாறிட்டதுனால சுத்தியம்னன்னு ஆயிட்ட. இந்த காலத்துக்குதான் புருஷனா மாறுறது, பெண் புருஷனா மாறுறது, புருஷன் பெண்ணா மாறுறதுன்றதுலாம் ஏதோ இப்பதான் இருக்குன்னு நினைச்சுக்குவானா, அந்த காலத்திலேயே இருந்துருக்கு அவளுடைய தபசக்தியில. இப்படி அந்த சுத்திம்னன் காட்டுல சஞ்சரிச்சிருந்து இருந்தானா, அப்போ சில அமாத்தியர்களோட கூட இவ எல்லாருக்கும் போனா வடக்கு நோக்கி ரொம்ப தூரம் போயிருக்கா, மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடிண்டு வர்றதுக்காக போனா. அப்ப போகச்சே ஹிமவத் பிராந்தத்துக்கு ஹிமய இமயமலையினுடைய சமீபத்துல இவ போயிட்டா. ஒரு பிரதேசத்துள்ள ஒரு பிராந்தத்துள்ள நுழைஞ்ச உடனே அந்த சுத்திம்னன் மறுபடியும் பெண்ணா போயிட்டான். சரி சுத்திம்னன் தான் பெண்ணா போனா அப்படின்னு பார்த்தா ஒரு ஆண் குதிரையில ஓட்டிட்டு போனோம், அந்த ஆண் குதிரை பெண் குதிரையா போயிட்டான். இவனோட வந்த அமாத்தியாள் எல்லாருமே பெண்ணா போயிட்டானோ, என்னடா இது இந்த பிராந்தத்துள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் பெண்ணா போயிட்டாளே, இதுக்கு என்ன காரணம்? தஸ்மின் பிரவிஷ்ட ஏவாசோ சுத்திம்னஹா பரவீரஹா அபசியதி ஸ்ரீயமாத்மானம் அஸ்வஞ்ச வடவான் இருப்பாங்க. இது பெண்ணா குதிரை முதற்கொண்டு பெண்ணா போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் யாரும் தசானுசாக இவன் பின்னாடி வர சோல்ஜர்லாம் கூட வீரர்கள்லாம் கூட பெண்ணா மாறிட்டா, மொத்த பேரும் பெண்ணா போயிட்டாலே, இதுக்கு என்ன காரணம் தெரியலையே அப்படின்னா. இப்படி ஒரு பிராந்தத்துக்குள்ள ஒரு பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்சாக்கா பெண்ணாயிடுவா அப்படி கூட ஒரு நிலை உண்டான்னா, புருஷத்துவம் ஸ்திரீத்வம்ன்றது அந்த சரீர தர்மம் தானே, பிரதேச தர்மம் இல்லையே, இது எப்படி வந்ததுன்னு தெரியலையேன்னு ராஜா பரீட்சித் மகாராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். மறுபடியும் சுகரை பார்த்து கேட்கிற, இது எப்படி நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னா, இவ போன இடம் எந்த இடம் தெரியுமா? சிவபெருமானும் பார்வதியும் அவ ஏகாந்தமாக இருக்கிற ஒரு இடம் அது. அந்த இடத்துல யாருமே வரக்கூடாது. அந்த இடத்துல இவ சிவபெருமானும் பார்வதியும் ஒரு சமயத்துல ஏகாந்தமா இருக்கச்சே, சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்காக மகர்ஷிகள்லாம் போறலாம். நாம பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதா இருந்தா கூட, அதாவது யாரனா ஒருத்தர் ஸ்தோத்திரம்னா அதுக்குள்ள அந்த ஒரு காலத்தை சன்னிவேசத்தெல்லாம் பார்த்துதான் போகணும். நாம திடுதிப்புன்னு போகக்கூடாது. தெரிஞ்ச இடமாவே இருந்தா கூட அந்த கதவை தட்டிட்டு தான் உள்ள போனோமே தவிர, நாம பாட்டுக்கு திடீர்னு உள்ள போகக்கூடாது. இதெல்லாம் தான் விஷயம். அங்கேயும் நாம பெருமாள் சொன்னதில பெருமாள் திருவாராதனம் பண்றதுக்கும் என்ன கண்ட சேவிச்சு அங்க இருக்கிற துவாரபாலகாலிடத்துலதான் அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நாம பெருமாளிடத்திலேயே போறதாக நாம பாவிக்கணும்னு நித்தபடியில ஆன்மீகத்துல சொல்லிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சு, சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஏகாந்தமா இருக்கிற ஒரு இடத்துல போய் மகர்ஷிகள்லாம் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தான் போற இருந்தா கூட, அந்த சமயத்துல இவ போன உடனே பார்வதி தேவி பாக்குறாளாம். பார்த்த உடனே அவளுக்கு வெக்கம் ஆயிடுறது,
அவ புடவை எல்லாம் அந்த அதெல்லாம் சரிப்படுத்திட்டு அவ உள்ள வரா இப்படி ஒரு சன்னிவேசமா நமக்கு என்ன கொஞ்சம் மனசுல கட்டப்பட்டுகிறாளாம் அப்போ அவளுக்காக சிவபெருமான் என்ன பண்ணாருனாக்க நாம ஏகாந்தமா இருக்கிற பிரதேசத்துக்குள்ள நம்மை அறியாமல் யார் நுழைஞ்சாலும் அவர்கள் எல்லாரும் பெண்ணா போயிட வேண்டியது அப்படின்னு அந்த பிராந்தத்துக்கு நுழைறவா மட்டும் பெண்ணா போயிடணும்ன்ற மாதிரி சிவபெருமான் ஒரு நிலையை கொடுத்துட்டான் இப்ப நீ அந்த இடத்துக்கு நீ போயிட்ட இந்த சுத்திமுனன் போனா அதனால அவன் பெண்ணா போயிட்டான் அப்படின்னா இப்ப இந்த சுத்திமுனன் பெண்ணா போயிட்ட உடனே ரொம்ப அழகானவனாக இருக்கானா அந்த பெண்ணிலையும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தவனே இதை பார்த்த உடனே புதன் ஒரு கிரகம் நவ கிரகங்கள்ல ஒரு கிரகம் அவன் ஆசைப்பட்டானா அவனிடத்துல இருந்து ஒரு குழந்தையும் பிறந்தெடுத்து பெண்ண ஏவம் ஸ்ரீத்தோன பிராத்தா சுத்திம்மோ மாணவோன் இருப்பஹா தஸ்மார ஸ்வகுலாச்சாரியம் இதெல்லாம் ஆன பிற்பாடு திருப்பி வந்துட்டான் திருப்பி வந்தாக்க தன்னுடைய குலகுருவாக இருந்திருக்கிற வசிஷ்டரை யோசனை பண்ணி அவரிடத்துல தான் போய் வேணும் நான் தெரியாத அந்த பிராந்தத்துக்கு போயிட்டேன் போனதுனால நான் மறுபடியும் பெண்ணா போயிட்டேன் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு தியானம் பண்ணி பெருமாளிடத்துல தபஸ் பண்ணி நீ இலாவா இருந்தவனா சுத்திமுனா மாத்தின இப்ப போய் நீ மறுபடியும் பொண்ணா வந்து நிக்கிறேடா இன்னொருத்தரா இருந்தா இன்னொரு போடா நீ எப்படியானா ஒழிஞ்சு போன்னு சொல்லுவா ஆனா வசிஷ்டர் இப்படி சொல்லலையாம் ஐயோ இவன் இப்படி சோக்கிக்கிறானு சொல்லிட்டு மறுபடியும் தபஸ் பண்ற இவனுக்காக தன்னுடைய தபஸ்னால இப்போ ரெண்டு அம்சம் வருது ஒன்னு சிவபெருமானுடைய ஒரு சக்தியினால அந்த பிராந்தத்துள்ள யார் நுழையிறாளோ நுழையிறவா மொத்த பேரும் பெண்ணாயிடுவான்னு சொல்லிருக்கு இப்ப வசிஷ்டர் இவனம் வழியபடி சுத்தியம்னா முழுஷா ஆனா மாத்திட்டாக்க அப்ப சிவபெருமானுடைய வாக்கு பொய்யா போயிடும் இவருடைய தபசக்தியினால மாத்த முடியாதுன்னு சொன்னா இவர் தபசக்திக்கு குறவு ஏற்பட்டு போயிடும் இது ரெண்டுத்துக்கும் காம்பன்சேட் பண்ற மாதிரி என்ன பண்ணாருன்னா அவர் ஒரு மாசம் நீ புருஷனா இருக்கலாம் ஒரு மாசம் நீ ஸ்திரீயா இரு ரெண்டு பேருடைய தபசக்தியும் இதுல வீணா போகாது போயிடுறோம்னு சொல்லிட்டார் அப்படியே வந்து ராஜசாசனம் பண்ணானா ஜனங்களுக்கு பிடிக்கல என்னடா இது நம்ம ராஜா இன்னைக்கு புருஷனா ஸ்திரீயா அப்படின்னாக்க ஒரு மாசம் புருஷன் ஒரு மாசம் ஸ்திரீன்னு சொன்னா இப்படிப்பட்ட ராஜா நமக்கு என்னத்துக்கடா இதுன்னு ஜனங்களுக்கு எல்லாம் பிடிக்கலையா இது பிடிக்காததுனால அந்த சுத்தியமுனன் என்ன பண்ணா ஆனா ஜனங்களுக்கு பிடிக்காத காரியத்தை ராஜாவா இருந்தாலும் கூட செய்யக்கூடாது இதெல்லாம் தான் அந்த காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஜனநாயகம் ஆகையால ஜனங்களுக்கு க்ஷேமத்தை தான் ராஜாவா இருக்கவா பண்ணமே தவிர ஜனங்களுடைய எண்ணத்துக்கு விபரீதமா நாம நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டானா இப்படி ஒரு விருத்தாந்தம் அடுத்த விருத்தாந்தத்துல வரைச்சு அந்த சுத்தியம்னனுக்கு மனோர் வைவசத்தைவான் புத்திரகாமக அதாவது மறுபடியும் குழந்தை போகணும்னு அந்த மனு வந்து இவன் இப்போ ஒரு பெண்ணு தான் பிறந்தது அதனால போயிடுதுன்றதுனால அந்த பெண்ணும் சுத்தியம்னா இருந்து இவனும் காட்டுக்கு போயிட்டான்னு உடனே மனு யோசனை பண்ணிடறான் தனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்திரகாமகான்னு புருஷ குழந்தை வேணும்னுட்டு யமுனா சட்டத்துல மறுபடியும் தபஸ் பண்ணிடறான் எத்தனையோ 100 வருஷங்கள் அவர் தபஸ் பண்ண பிறகு தத்தோ யஜன் மனு தேவம் அபத்யார்த்தம் ஹரிம் பிரபும் இக்ஷ்வாகு பூர்வஜான் புத்திரான் லேபே ஸ்வசதிருஷாந்த இக்ஷ்வாகுல இருந்து அதாவது முதல் குழந்தையாக இக்ஷ்வாகு பிறந்த அவர் மாதிரி 10 குழந்தைகள் தனக்கு சமமாக இவருக்கு சமமாக இருந்திருந்தார்னு சொன்னார் பிருஷக்னஹான்னு பிருஷக்னன் ஒருத்தர் கோபாலன் இப்படிலாம் பல பேர் அவருக்கு பிறந்தார் அதுல இன்னொத்த புருஷக்னன் இக்ஷாக்குனுடைய வம்சத்துல பிறந்தவாளுடைய இக்ஷாக்குக்கு தம்பி கூட பிறந்தவர்கள் ஒருத்தர் அவருக்கு எப்ப பார்த்தாலும் கோபாலனம் மாடுகளை ரட்சிக்கிறதுல அவருக்கு ரொம்ப பிரீத்தி எல்லா சமயத்திலையும் அந்த ஆச்சாரியனா இருக்கிறவரும் கூட 10 பேர் இருந்தாக்கா 10 பேரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பண்ண சொல்ற மாதிரி நீ மாடெல்லாம் ரட்சணம் பண்ணு கோபாலனம் பண்ணுன்னு சொல்லிட்டேறான் அவரும் பார்த்து அந்த பிருஷக்னரும் கூட மாடு தனக்கு
இந்த அரண்மனையில இருக்கிற மாடுகள் எல்லாம் கொட்டாயில இருக்கிற மாடுகள் முதல்ல எல்லாவற்றையும் ரட்சணம் பண்ணிட்டு வேளா வேளைக்கு பார்த்து அதுக்கு வைக்கல் போட்டு அதுக்கு தண்ணி காட்டி இந்த காரியத்தெல்லாம் அவர் பண்ணிருந்தாராம். ஒரு சமயத்துல பெரிய மழை பெய்யுறது, அந்த மழை இருட்டு கும்மருட்டு, அப்போ ஒரு புலி ஒண்ணு அந்த கொட்டா உள்ள பூந்துட்டு இருக்கு. அந்த கொட்டா உள்ள புலி வந்த உடனே படுத்துட்டு இருக்கிற மாடெல்லாம் ஒரு சம்பிரமம், ஒரு பரபரப்பு. அது கட்டி வச்சிருக்கு, இது இப்படி போறதும் அப்படி போறதும் என்ன பண்றதுன்னு தெரியாத மாடெல்லாம் பயந்துட்டு ஓன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். ஏகாம் ஜக்ராஹ பலவானு சாசு க்ரோஷ பயாதுராம். அந்த பசுமாட்டுல ஒரு மாடு கெட்டும் கெட்டியா பிடிச்சுட்டு அந்த புலி இது அடிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த புலி பிடிச்சிருந்த உடனே அந்த மாடு பாவம் கத்தர்தான் பசுமாடு. தசாசது கிரந்திதம், அந்த பசுமாடுனுடைய சத்தத்தை கேட்டு அது கத்தின கத்தல கேட்டு இந்த பிரஷக்கம் என்ன பண்ண, மனோனுடைய புள்ள பிரஷக்கம், ஐயோ நம்ம கொட்டாய் உள்ள புலி வந்துருச்சு, புலி மாட்டை பிடிச்சுன்னு கத்தியை எடுத்துட்டு புலிய வெட்டணும்னுட்டு போற. போனா அங்க போய் பாக்குற, அங்க மாடை புலியை பிடிச்சுட்டு இருக்கிறது தெரிய, புலி புலி வந்து மாடை பிடிச்சிட்டு இருக்கிறதுன்றது அந்த சூலமா தெரியறது. ஆனா இருட்டுல எது மாடு எது புலின்னு தெரியல, ஒரே இருட்டு, நட்சத்திரம் கூட இல்ல, சின்ன ஒரு வெளிச்சம் கூட இல்லாத ஒரு சன்னிவேசம். அப்போ தன்னுடைய கத்தியை எடுத்து ஒரு வெட்டு வெட்டிட்டே, வெட்டினா அது புலிய வெட்டுறதா நினைச்சுட்டு அவர் வெட்டிட்டே, வெட்டினா அது மாடா போயிட்டு பசுமாடும் வெட்டிட்டே. புலிக்கு காது மாத்திரம்தான் அறந்து போயிடுச்சு. காது அறந்து போன உடனே அது காது எல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட அது புலி பயந்துட்டு ஓடி போடுச்சு. இதை பார்த்த உடனே சரி நாம புலியை தான் வெட்டிட்டோம்னு நினைச்சுட்டு அந்த ரத்தம் சொட்டிருக்கிறத பார்த்த உடனே இவரும் ராத்திரி நிம்மதியா தூங்கிட்டு காத்தால ஏந்து பார்த்தா பசுமாடு போயிடுச்சு. ரொம்ப துக்கப்படுறேன், ஐயோ நாம இப்படி ஒரு தெரியாத ஒரு காரியம் பண்ணிட்டோமே அப்படின்னுட்டு நிச்சக்ராம பிரஷம் பீதோ ரத்தம் பதி சமுத்ரஜதே மன்யமானோ ஹதம் வியாக்ரம் பிருஷக்னா பரவீரஹா அத்ராட்சீதே ஸ்வஹதாம் பப்ரும் யுஷ்டாயாம் நிசி துக்கிதா தம்சசாப குலாச்சாரியா. காத்தால பார்த்தா அந்நியமா அந்த காராம்பசுன்னு சொல்லுவா, அந்த காராம்பசு தன்னுடைய கத்தியால வெட்டுப்பட்டு கீழ விழுந்த ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பாக்குறதா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டு. யாரும் பொய் சொல்ல மாட்டார், அந்த காலத்துல தப்பு ஒருத்தர் பண்ணாள்னாக்க உடனே போய் ஆச்சாரிய இடத்துல போய் நான் இந்த மாதிரி இந்த தப்ப பண்ணிட்டேன் எனக்கு என்ன பண்ணுன்ன. இத கேட்க செய்ய தெரியாத பண்ணிருந்தாலும் கூட சில தப்பெல்லாம் தெரியாததான் பண்ணிட்டோம்னு அது மன்னிக்கிற மாதிரி தப்பா, அது பெரிய தப்பா இருந்துச்சுன்னா அது தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாது பண்ணாலும் சரி அது தோஷம் தோஷம்தான். அவரால் ஜீர்ணிச்சுக்க முடியல ஆச்சாரியனால. ராத்திரி ரொம்ப இருட்டா இருந்து நான் புலின்னு நினைச்சுட்டு மாட்டை வெட்டி போட்டேன்னு இப்படி பசுமாடு போயிடுச்சு இது சொன்னா நீ இன்னும் சாவதானமா இருக்க வேண்டாமா, இன்னும் தடவி பார்த்துருக்க வேண்டாமா, இது புலியினுடைய உடம்பா மாட்டினுடைய உடம்பான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா, இப்படி அவசரப்பட்டு பண்ணிட்டேயே சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துட்டான். சாபம் பண்ணிட்டேனான், சாபத்திலேயே நீ கத்திரினா இருக்கிறவன் சூத்ரனா ஆக வேண்டியது. கத்ரபந்து சூத்ரஸ்வம் கர்மணா பவிதாமுனா இப்படி சபிச்சுட்டே, இப்படி குலகுரு சபிச்ச உடனே நம்ம இன்னொருத்தர இருந்தா நாம எல்லாம் இந்த காலமா இருந்தோம்னா சண்டை போடுவோம், நான் தெரியாத பண்ணத்துக்கு கூட இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு, தெரியாதது பண்ணாலும் தப்பு தப்பு தானே அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன. ஆனா இவர் அதெல்லாம் எந்த ஒரு வாதம் பிரதிவாதம் ஆர்குமெண்ட் எல்லாம் எதுவுமே பண்ணலையாம். சரி நாம பண்ண இவருக்கும் மனசுல ரொம்ப கட்டம். அதாரய விரதம் வீர ஊர்த்வரீதா முனி பிரியம் வாசுதேவே பகவதி சர்வாத்மனி பரே அமலே. பெருமாளிடத்துல பக்தியை சொல்லிருக்க, எப்பயே மாதா பிதிரு சந்தாரம் அப்படின்னு சொல்லியிருக்க, தாய் தகப்பனாரையே கொன்றவனாக இருந்தாலும் கூட அறியாமையினால பண்ணி தாம் பண்ணினது தப்புன்றத அதை உணர்ந்துண்டு
பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணவனா பெருமாள் நம்மள ரட்சணம் பண்ணுவே. இவன் தாம் பண்ணினது தப்புன்னு சொல்லி உணர்ந்துண்டு மனோனுடைய பிள்ளை இரண்டாவது இட்வாக்கு கூட பிறந்தவன் தாம் உணர்ந்துட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டனேன்னு பெருமாளை தியானம் பண்ணிட்டு எனக்கு வேற எதுவுமே வாண்டான், இந்த லோகத்துல எனக்கு ராஜ்யம் வாணாம், இந்த கோ ரட்சணம் வாண்டாம், எதுவும் வாண்டாம், உன்னையே நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வாசுதேவே பகவதி சர்வாத்மனை பரே மலே ஏகாந்தித்வம் கதோ பக்தியா சர்வபூத சுகிருத் சமஹா. எல்லா பூதங்களுடையும் சுகிருத்தாக இருந்து இவர் என்ன பண்ணார், பெருமாள் என்ன பண்ணார்னார், இவனை வந்து ஒதுக்கல, இவனுடைய பக்தியினால இவன் பண்ணின சரணாகத்தினால சந்தோஷத்தை அடைஞ்சு பாப்பங்கள்லேருந்து விடுபட்டவனாக ஆக்கி சாந்தாத்மா சங்கதாட்சம் அபரிக்கிரகம். அவர் சாந்தமாக அவர் பண்ணின அவரை வந்து அவருக்கு பிரம்ம பிராப்தியை ஏற்படுத்தினேன். அங்கே ஒரு நெருப்புல காட்டு தீ இருந்தது, அந்த காட்டு தீல பிரவேசித்தான் அந்த சரீர அனந்தரம் அவனுக்கு மோட்சமே பெருமாள் கொடுத்துட்டேன் என்பதாக சொல்லி சொல்ற. தேனோபயுக்த கரணோ பிரம்ம பிராப பரம்முனிஹி. இப்படி மனுவனுடைய வம்சத்துல பிறந்த இட்வாக்கு முதலியவர்கள்ல சில பேர்லாம் வந்து பிரம்மவாதியாக போயிட்டு தனக்கு கீழே சந்ததியை எல்லாம் ஏற்படுத்திக்கணும், தாம் பெருசா இதுவா இருக்கணும்னு எல்லாம் ஆசைப்படல. மீதி பேர்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த சந்ததி மனுவனுடைய வம்சத்தை விஸ்தாரமாக இந்த இரண்டாவது அத்தியாயத்துல சொல்ற. கருஷன்னு மாணவதாசன்னு காரூஷாக சத்ரஜாத்தியா, இதுல இவளுடைய கருஷன்னு ஒரு பிள்ளை அவரிடத்துல இருந்து வந்தான், மனுவனுடைய பிள்ளை அவருக்கு பிள்ளைகள் அவருக்கு பிள்ளைகள் இந்த மாதிரி எல்லாம் வரைச்சு அந்த இட்வாக்கு வம்சத்தினுடைய விஸ்தாரம், பெரிய பிள்ளையாக இருந்திருக்கிற இட்வாக்கனுடைய வம்சத்துல பிறந்தவர்கள் எல்லாம் பத்தி விஸ்தாரமாக இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல ஒன்பதாவது ஸ்கந்தத்துல ஒன்பதாவது அத்தியாயத்துல சொல்ற. இதுக்கப்புறமாக அவர் சொல்ல போற ஒரு விஷயம் செவனர் சுகன்யா என்று சொல்லக்கூடிய தம்பதிகளுடைய ஒரு விருத்தாந்தம். அந்த விருத்தாந்தத்தை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். இன்னைக்கு பாகவதத்துல நாம தெரிஞ்சின்ற விஷயம் என்னன்னு கேட்ட, எல்லாரும் வந்து நமக்கு குலகுருவாக இருந்திருக்கிற ஆச்சாரியனிடத்துல விசுவாசமாக நாம நடந்து கொள்ளணும். அதே மாதிரி பர்த்தா ஒரு காரியம் பண்ணச்சே பர்த்தாவுக்கு தெரியாமல் பாரியாக பத்னியாக இருந்திருக்கிறவா சுதந்திரமா நடுவாந்தரத்துல ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. இப்படி பண்ணாக்க பலசித்தியில குறைவு ஏற்பட்டு போயிடும், அதாவது பர்பஸ் சால்வ் ஆகாதுன்னு அர்த்தம் இருக்கு. நாம அந்த மாதிரி பர்த்ரு பாரியா பரஸ்பரம் ஒரு ஐக்கமத்தியத்தோட தான் நல்ல காரியத்தை பண்ணணும் என்பதாக தெரிஞ்சுக்கிறோம். ராஜாவாக இருந்திருக்கிறவன் ஜனங்களுடைய விருப்பம் எப்படி இருக்கோ அப்படிதான் நடந்துக்கணுமே தவிர தன்னுடைய எண்ணங்களை ராஜா திணிக்க கூடாது. இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம